ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவ்யுடனான். இன்றைக்கி நம்ம கவ்யுடனானில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான வீடியோ. டாட்லர்ஸை எப்படி வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்காமல், மொபைல், டிவி இதெல்லாம் காட்டாமல் எப்படி வளர்க்குறது அப்படின்றத இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க். அவங்கள எப்படி மேனேஜாக வச்சுக்கிறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்காக ஒரு கேம் மாதிரி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமை வச்சா அவங்க ரொம்பவே எங்கேஜாக இருப்பாங்க. கவிக்கு ஒரு 1 வீக் ஆச்சு நான் இதை செஞ்சு, ரொம்பவே அதிலே தான் இருக்கார். நம்ம அவரை வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணி வச்சுருக்க அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ரொம்பவே சிம்பிளான மெட்டீரியல்ஸ், ஒரு தின் கார்ட்போர்ட், மேக்னெட், ஒரு குச்சி, அதுக்கப்புறம் பின்ஸ், சேஃப்டி பின்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நார்மலான ஒரு த்ரெட். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு தின் கார்ட்போர்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தின் கார்ட்போர்ட்னால் இந்த ட்ரெஸ் கூலர்லாம் இருக்கும்ல அட்டை, அந்த மாதிரி ஒரு தின் கார்ட்போர்டு நான் எடுத்திருக்கேன். அதில் ஃபிஷ் ஷேப்புக்கு வரைஞ்சாச்சு, நிறையா ஃபிஷ்ஷஸ் நான் வரைஞ்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அதை இந்த மாதிரி நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். குழந்தைங்களையும் நான் செய்ய விட்டுட்டேன், அவங்க எவ்வளோ அழகாக உட்காந்து சமத்தை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அவங்களே நம்ம செய்ய விட்டுட்டோன்னா அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நிறையா கிராஸ்பிங் பவர்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போது இதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு ஒரு ஷேப்பாக இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக வரையணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் இதுவாக வரைஞ்சாலே போதும். சரியாடி அம்மா, வச்சிரல அம்மா. அவங்களே விட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இன்னும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். பட் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் கவி, பெயிண்டெல்லாம் ஊற்றி. அவனுக்காக சும்மா ஒரு பேப்பரில் ஒரு ஃபிஷ் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க அந்த பெயிண்ட் பண்ணுற கேப்பில் நம்ம வந்து இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். இந்த கட்டப்பை குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு பின்னை வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ளன் த்ரெட்டை வச்சு நான் கட்டிட்டேன். அப்போது அந்த பின்னோட வெயிட்டுக்கு கீழே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி. இப்படி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சின்ன அளவு லென்த்துக்கு எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் மேக்னெட்ஸ் நம்ம வீட்டிலலாம் நிறையா இருக்கும், ஏதாவது ஓல்டில், அந்த மாதிரி ஓல்டில் இருக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் டை பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஸ்டிக் கட்டப்பையிலேருந்து வேஸ்ட்டாக போகிற ஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது எல்லாமே செய்கிறதுக்கு ஈஸியான பொருள் தான். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். அப்போது பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஃபிஷ் எல்லாம் கலர் பண்ணி ரெடியாக இருக்குது. இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு அவுட்லைன்லாம் வந்து நான் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், கண் அதெல்லாம். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கெலாம் நம்ம பெயிண்டில் ஸ்கெட்சில் கொடுத்தா தெரியாது, லைட் கலருக்கெலாம் தெரியும். அதனால் இந்த டார்க் கலர்ஸ்க்கெலாம் மட்டும் ஒயிட் கலர் பெயிண்ட்டை ப்ரஷ்ஷோட பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண் மாதிரி வச்சிட்றேன். அப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஒயிட்டில் கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது இவங்க எல்லாருமே மேக்னெட் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ண போகுது, அதுக்கு தான் நம்ம இப்போது ஒரு பின் ஆட் பண்ண போகிறோம். அந்த பின் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பின் கடையில் இருக்கும்ல, அந்த பின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்கிட்ட இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சேஃப்டி பின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம சாரிக்கெலாம் குத்துவோம்ல ஊக்கு, அந்த ஊக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் அந்த அட்டையில் பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பின் இருந்ததுனால ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கவிக்கு நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன் அந்த பின். அதை வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் மாட்டிடுறேன். மாட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்பவே ஹாப்பியாகவும் விளையாண்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. எடுத்த உடனே உங்கள் குழந்தைனால பிடிச்சிட முடியாது, எடுத்துட முடியாது. இது ஒரு 2.5 வயசு குழந்தை, இந்த மாதிரி இருக்கிறதே நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான்.
பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. எடுத்துருமா கையில் ஃபிஷ்ஷை கவியா ஜோஷி, அதை எடுத்து விடு, அவளுக்கு அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி குழந்தைங்க தானாக விளையாண்டு ஒன்று ஒன்றா கற்றுக்குவாங்க. ஃபஸ்ட்டு கவிக்கு எல்லா ஃபிஷ்ஷும் அப்படியே பிடிச்சானே தவிர எடுக்க தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் அவனை இந்த மாதிரி ஒன்று ஒன்றத்தையாக எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா கிராஸ்பிங் பவர்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஸோ நம்ம அவங்கள எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா குழந்தைங்க ரொம்பவே எங்கேஜாக இருப்பாங்க, நிறையாவும் கற்றுக்க செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த கலர் பொடி, அந்த கலர் பொடி, ஸ்டார் ஃபிஷ் பொடி, ஆக்டோபஸ் பொடின்னு சொல்லும் போது ஒன்று ஒன்றா பிடிக்க அவனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி மதர்ஹுட் டு ஆல் த மாமிஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி ஆல், டேக் கேர்.